பீட்ரூட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து அவ்வளவு விருத்தியாகும். அது இல்லாம குழந்தைங்களுக்கு நல்ல கலரும் கொஞ்சம் கொடுக்கும். கேரட் எல்லாம் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. டாக்டர்ஸ் என்ன அனைவருக்கும் வணக்கம். நாம பாத்தீங்கன்னா குழந்தையோட ஃபுட்டை பத்தி தான் அடுத்தடுத்த வீடியோல பாத்துக்கிட்டு வந்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பீட்ரூட் கேரட் வந்து பியூரியா எப்படி வந்து குழந்தைக்கு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஃபுட்டில் வந்து எப்படி சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். என் குழந்தைக்கு நான் இப்படி தான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நான் பருப்பு வந்து கொஞ்சமாக ஊற வச்சிருக்கேன். ஒரு கால் மணி நேரம் ஊற இருக்கும். ஊற வச்சு போட்டால் சீக்கிரம் வந்து வெந்துடும். நான் பருப்போடு தான் சேர்த்து வந்து வேக வைப்பேன். பார்த்தீங்கன்னா இப்போ பருப்பு வேக வச்சுக்கலாம். அதோட நம்ம வெட்டி வச்சிருக்கோம் பாருங்க, பீட்ரூட் கேரட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து பூண்டு வந்து நான் ஒரு பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து சின்ன வெங்காயம் வந்து மூணு நான் எடுத்துக்கிறேன். எப்பவுமே என் குழந்தைங்களுக்கு வந்து நான் இப்போ எதாவது வேக எது வேக வச்சு கொடுத்தாலும் ரெண்டு சின்ன வெங்காயத்தை வந்து போட்டுக்குவேன். ஏன்னா அது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நான் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்காக இது வந்து நான் கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜீரணத்துக்காக கொஞ்சமாக ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். நான் எப்பவுமே என் குழந்தைங்களுக்கு எந்த ஃபுட்டு கொடுத்தாலுமே இது எல்லாமே நான் சேர்த்துக்குவேன். அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து வயிற்று பிரச்சனைலாம் வராது. இப்போ நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக இப்போ சால்ட்டு போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட்டு கேரட்டு நம்ம பருப்புலேயே போட்டு வேக வச்சோம் பாருங்க. அதில் வந்து பருப்பு தனியாக எடுத்து வச்சுட்டேன், காயை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ கேரட்டையும் பீட்ரூட்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் வந்து கேரட்டையும் பீட்ரூட்டையும் அரைச்சிட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம சாப்பாடு வந்து செஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. நீங்க கேரட் மட்டும் தனியாகவும் கொடுக்கலாம், பீட்ரூட் தனியாகவும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனா நான் என் குழந்தைக்கு பாத்தீங்கன்னா கேரட் கொஞ்சம் பீட்ரூட் கொஞ்சம் போட்டு தான் இது வரைக்குமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ 6 மாசத்துல இருந்து என் குழந்தைக்கு இப்போ 1 வயசாகுது. அது வரைக்குமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பாருங்க இப்போ 6 மாசம்னா இதுல 1 ஸ்பூன் எடுத்து சும்மா கொஞ்சமா ஊட்டி விடுங்க. அதுக்கப்புறம் 4 ஆக அதில் வந்து 1-2 ஸ்பூன் வந்து இந்த பியூரி எடுத்து போட்டுக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் சாப்பாடு சேர்த்து அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் என் குழந்தைக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இதிலே வந்து நான் பருப்பை வந்து வேக வச்சதுனால பருப்பு வந்து இந்த கலரில் இருக்கு. இந்த தண்ணியை வந்து ஊற்றிடாதீங்க, இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா சத்து எல்லாமே இந்த தண்ணியில் இருக்கும். ஸோ தண்ணி தேவைப்பட்டால் இந்த தண்ணியை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ வந்து 6 மாசத்துக்கு இப்படி தான் என் குழந்தைய கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் 4 ஆக 2 ஸ்பூன் சாப்பாடுல சேர்த்து கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அவனுக்கு 1 வயசாகுது. இப்போ நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. இப்போ இதில் வந்து நான் பாதி வந்து கொடுத்துருவேன். இப்படியே சாப்பிடுவான் அவன். சாப்பாடுல போட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவான், இப்படியே சாப்பிடுவான். இதில் வந்து 1-3 ஸ்பூன் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில் வந்து 2 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒயிட் ரைஸ் சேர்த்து நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் உனக்கு. பாருங்க, என் குழந்தைக்கு தேவையான ஒயிட் ரைஸ் வந்து இதில் சேர்த்துட்டேன். இதில் தேவையான அந்த பியூரியும் கொஞ்சம் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நான் லைட்டாக பருப்பு கொஞ்சம் வேக வச்சு அதோட பருப்பும் சேர்த்துக்குவேன் நான். பாருங்க, பருப்பு நான் வந்து வேக வச்சால அந்த பருப்பையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பீட்ரூட் இதில் சேர்த்து வேக வச்சா கலர் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் இந்த வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதை ஊற்றி இப்போ நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சி இதை தான் என் குழந்தைக்கு வந்து நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா மோஷன் வந்து அந்த ரெட் கலரில் தான் போவாங்க. பயப்படாதீங்க, அதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பீட்ரூட்லையும் கேரட்லையும் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வந்து அவங்கள்ட்ட எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, நான் சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பியூரி. அந்த பியூரியில் வந்து இதில் 2 ஸ்பூனை வந்து சாப்பாடில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து என் குழந்தைக்கு வந்து நான் கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா இது 1-3 ஸ்பூன் கொடுப்பேன். கொடுத்துட்டு 1-10 நிமிஷம் கழித்து இந்த சாப்பாடு வந்து நான் ஊட்டி விட்டுருவேன். சாப்பிட்ருவான், ரெண்டுமே சாப்பிடுவான். என் குழந்தை அவாய்ட் பண்ண மாட்டான். சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு வந்து இந்த பியூர் சேரலை அப்படின்னா நீங்கள் சாப்பாடில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் செய்யணும்னு கிடையாது. உங்கள் குழந்தை வந்து எப்படி சாப்பிடுதோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து மாற்றி கொடுங்க. இப்போ என் குழந்தை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சாப்பிடுவான். ஸோ நான் ரெண்டுமே வந்து நான் ரெடி பண்ணி தருவேன். பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை வந்து எப்படி சாப்பிட்றோனா அதுக்கு தகுந்தாப்புல ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்பவே நல்லது. பீட்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து அவ்வளோ விருத்தியாகும். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்ல கலரும் கொஞ்சம் கொடுக்கும். கேரட்லாம்
வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து அந்த எதுதான் பச்சையா சாப்பிடுவோமோ அந்த காய்கறிகளை கொடுங்க, கீரையை கொடுங்க, பால் முட்டைலாம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து வயசாகிற வரைக்குமே கண் பார்வை வந்து நீங்க கண்ணாடியே போட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா என் குழந்தைங்களுக்கு வந்து நான் கேரட் வந்து இப்போ அவனுக்கு என் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 4 வயசு ஆயிடுச்சு, பட் இவன் அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் வந்து டெய்லி ஒரு கேரட் கொடுத்துருவேன் அவனுக்கு, சின்னதாக கட் பண்ணி ஒரு கேரட் கொடுப்பேன். அப்புறம் வெண்டைக்காய் வாங்கினா ஒரு ரெண்டு வெண்டைக்காய் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் கொய்யாலை எல்லாம் சாப்பிடுவான் என் பையன். இப்போவே நான் அவன்கிட்ட பழக்கி கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பம் கொழுந்து சாப்பிடுவான், இது புதினா இலை சாப்பிடுவான், கருவேப்பில அப்படியே பச்சையாக சாப்பிடுவான், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவான். டெய்லி பார்த்தாங்க செடியை பார்த்துட்டா இப்போ பறித்து சாப்பிடுவான், துளசி சாப்பிடுவான். பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு சின்ன வயசில் நான் பழக்கி கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பீட்ரூட் கேரட்டு அது அதோடு சேர்த்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க, அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. இப்படி தான் என் குழந்தைக்கு கொடுப்பேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, பாய்.